பிடியுங்கள், என்னை பிடியுங்கள். பிரபு நம்மை மிகவும் அதிகமாக ஏளனம் செய்கிறார். இம்முறை அவரை எப்படியாவது நாம் பிடித்தாக வேண்டும். எனக்காக சக்கர வியூகம் போடுகிறீர்களா? பிரபு ஏன் நம்மை ரகசியமாக பார்க்கிறார்? மோஷிகா, அவரை பிடி! மீண்டும் தப்பித்து விட்டேன். மோஷிகா, ஒவ்வொரு முறையும் உன்னால் தான் தோல்வி அடைந்து கொண்டிருக்கிறோம். மன்னித்து விடுங்கள் நந்தி அவர்களே, எனது கவனம் சிதறியதற்கு பின்னால் ஒரு காரணம் உள்ளது. என்ன காரணம்? அது வந்து அந்த மரத்திற்கு பின்னால் நான் கார்த்திகேய பெருமானை கண்டேன். அவரோ ரகசியமாக நம்மை பார்த்து கொண்டிருந்தார். அது வினோதமானதல்லவா? உன்னுடைய எந்த சாக்குகளும் இப்பொழுது பிரயோஜனப்படாது மூஷகராஜா. நீங்கள் அனைவரும் சேர்ந்து என்னை பிடிக்கும் வரை உங்கள் யாரையும் நான் விட போவதில்லை. வாருங்கள், என்னை பிடியுங்கள், பிடியுங்கள். இதற்கெல்லாம் காரணம் நீதான் மோஷிகா. ஒருவேளை இம்முறையும் நீ பிரபுவை பிடிக்கவில்லை என்றால் உன்னை நான் மரத்தில் தலைகீழாக தொங்க விட்டு கீழே தீ வைத்து விடுவேன். ஐயோ, தலைகீழாக தொங்க விட்டு கீழே நெருப்பா? வேண்டாம் வேண்டாம், நானே அவரை பிடித்து விடுகிறேன். நான் இன்று பிரபுவை பிடித்து விட்டேன், நன்றாக பிடித்து விட்டேன். இனி மரத்தில் தலைகீழாக தொங்க வேண்டியதில்லை, நெருப்பிலும் காய வேண்டியதில்லை. வெகு நேரம் விளையாடி விட்டோம், சீக்கிரமாக குளிக்க வேண்டும். அம்மா நம்மை இப்படி பார்த்தால் கண்டிப்பார். கணேசா, என்ன இதெல்லாம்? அது அது வந்து அம்மா, நாங்கள் விளையாடி கொண்டிருந்தோம், இப்பொழுதே குளித்து விடுகிறோம். பரவாயில்லை மகனே. அம்மா, என்ன நேர்ந்தது? ஏன் வருத்தமாக இருக்கிறீர்கள்? உன்னிடம் மறைக்க என்ன இருக்கிறது கணேசா? யுத்தம் முடிந்து வந்த பிறகு எப்பொழுதும் கார்த்திகேயன் முதலில் ஓடி வந்து என்னை அரவணைப்பான். என் கையால் நான் செய்து கொடுக்கும் மோதகத்தை சாப்பிடுவான். ஆனால் இம்முறை ஹம்சாசுரனை அழித்த பிறகு திரும்பி வந்து அவன் அப்படி எதுவுமே செய்யவில்லை. பார்த்தீர்களா, நான் அப்பொழுதே கூறினேனே, நான் கார்த்திகேய பிரபுவை பார்த்தேன் என்று. அவன் தங்களையும் சந்திக்கவில்லை, என்னையும் சந்திக்கவில்லை. இதற்கு என்ன காரணம் இருக்க முடியும் அம்மா? நிச்சயமாக அவன் சோர்வடைந்திருப்பான். என்ன இருக்கிறது கார்த்திகேயா? எனது வம்சாவளி இந்த உலகத்தையே ஜெயிச்ச பிறகும் சிவனிடமும் அவனது குடும்பத்திடமும் தோற்று போகிறது. ஏனென்றால் எங்களிடம் ஒன்று இருக்கிறது அம்சாசுரா, மிகவும் சக்தி படைத்தது. அது எங்களிடம் இருக்கும் வரை யாராலும் எங்களை வெல்ல முடியாது. தம்பி, பார்த்தீர்களா? அனைவரும் பார்த்து கொண்டீர்களா? நான் தான் அப்பொழுதே கூறினேனே கார்த்திகேயன் வந்து விட்டார் என்று. அதுதான் தெரியுமே, ஒரு முறை கூறியதை எத்தனை முறை கூறுவாய் மோஷிகா? இன்னும் ஒரு முறை கூட. உன் சிரிப்பை நிறுத்து, அனைவரும் இங்கிருந்து செல்லுங்கள், நான் சோர்வடைந்திருக்கிறேன். பிரபு, நான்? சரி கார்த்திகேயா, நீ நன்றாக ஓய்வெடுத்துக்கொள், நாங்கள் புறப்படுகிறோம். மற்றவர்களுக்கு இதை பற்றி ஏதும் தெரிவதற்கு முன்னால் அந்த சக்தி படைத்த பொருளை நான் எப்படியாவது அடைந்தே தீர வேண்டும். எனக்கு தோன்றுவதுதான் உங்கள் அனைவருக்கும் தோன்றுகிறதா? ஆம், இன்று கார்த்திகேய பிரபு மிகவும் வினோதமாக நடந்து கொள்கிறார். இதற்கு காரணம் என்னவாக இருக்க முடியும் பிரபு? அட பிரபு, எங்கிருக்கிறீர்கள்? தாங்கள் எதற்காக நின்று விட்டீர்கள்? நந்தியாரே, இது அம்மா உறங்கும் நேரம். நாம் விளையாடும் பொழுது சத்தம் கேட்கும், அதை கேட்டால் அம்மா எழுந்து விடுவார். அதனால் இன்று நாமும் தூங்கிவிடலாம். அனைவரும் உறங்க போகிறார்கள், இதுதான் சரியான நேரம்.
அனைவரும் அவர்களின் செவியை இங்கு கொண்டு வாருங்கள். தாங்கள் கூறுவது போலவே செய்கிறோம் பிரபு. வாருங்கள் வாருங்கள், அனைவரும் ஒளிந்து கொள்வோம். சர்வசக்தியும் படைத்த அந்த பொருள் என் கையில் கிடைத்து விட்டாலே போதும், நான் அனைவரையும் புரட்டி போட்டு விடுவேன். ஆனால் அதை நான் எங்கே தேடுவது? தம்பி, நீ இதைத்தானே தேடிக் கொண்டிருக்கிறாய். நீங்கள் எப்படி இங்கே? நீங்கள் தூங்க சென்றீர்களே. அது எப்படி உனக்கு தெரிந்தது கார்த்திகேயா? இவர்கள் அனைவரிடம் நீ கூறும் பொழுது நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். மற்றவர் பேசிக் கொண்டிருப்பதை ஒட்டு கேட்பது என்பது மிகவும் தவறான விஷயம் கார்த்திகேயா. அது சரி, இதைத்தானே தேடிக்கொண்டிருந்தாய்? இந்த மோதகத்திற்குள் தான் நம்முடைய அம்மா அந்த அனைத்து சக்திகளையும் படைத்த பொருளை வைத்திருக்கிறார். இதை நாம் உண்ட பிறகு யுத்தத்திற்கான பயிற்சியை மேற்கொள்ள வேண்டும். இதில் அனைத்து சக்திகளும் இருக்கிறதா? ஆம், இதைத்தான் நான் தேடிக் கொண்டிருந்தேன். இப்பொழுது போர் பயிற்சிக்கு நான் தயாராக இருக்கிறேன் கணேசா. நீயும் நானும் சகோதரர்கள் என்பது உண்மைதான் கணேசா, ஆனால் நீ என்னை தோக்கடித்து காட்டு பார்க்கலாம். கார்த்திகேயா, உன்னுடைய விருப்பம் எதுவானால் அது நிச்சயமாக நிறைவேறும். ததாஸ்து. அண்ணா, அண்ணா கார்த்திகேயா, நீ இங்கிருக்கிறாய் என்றால் பிறகு அங்கிருப்பது யார்? இது என்ன இப்படி ஒரு கேள்வி? அவன் கார்த்திகேயன் இல்லை. இல்லை, நான் தான் உண்மையானவன். இல்லை, நான் தான் உண்மையானவன். நீ ஒரு மாயாவி, நான் உண்மையானவன், நீ தான் மாயாவி. அம்சாசுரனை வதம் செய்ய சென்றது யார்? நான் தான் சென்றேன், நான் தான் அவனை வதம் செய்தேன். பகம், அகம் என்ன கூறுகிறான் என்று கேட்டு கூறு. அவன் என்ன சொல்கிறான்? பிரபு, அவன் கூறுவது என்னவென்றால், இந்த நிலைமையில் உண்மையையும் பொய்யையும் கண்டுபிடிப்பது நடக்காத காரியமாகும். நடக்காது என்ற வார்த்தை என்னுடைய அகராதியிலேயே கிடையாது அகம். இதற்கும் என்னிடம் ஒரு தீர்வு இருக்கிறது. நீங்கள் இருவரும் இப்பொழுது ஒருவரோடு ஒருவர் போர் புரிய வேண்டும். யார் வெற்றி அடைகிறாரோ அவர்தான் உண்மையான கார்த்திகேயன். நீங்கள் இருவரும் தயாரா? தயார், நானும் தயார். ஆரம்பமாகட்டும். கணேசா, நாம் பார்ப்பது கனவா நனவா? இரண்டு கார்த்திகேயனா? உண்மையான கார்த்திகேயனுக்கு காயம் ஏற்பட்டு விட்டால் இவர்களை தடுத்து நிறுத்த? தாய் பாசத்தால் தாங்கள் தடுமாறக்கூடாது தாயே. தாங்களே அறிவீர்கள், கார்த்திகேயனுக்கு எதுவும் நேராது. எதற்காக என் உருவத்தில் வந்தாய் கூறு. ஒரு சக்தி வாய்ந்த பொருள் உன் குடும்பத்தில் இருக்கிறது என்று என் தந்தையிடம் கூறிக்கொண்டிருந்தாய். அதை நான் ஒட்டு கேட்டேன். அதை எடுத்துச் செல்லத்தான் நான் வந்தேன். நீ மல்யுத்தம் செய்வதை கண்டேன், அதனால் உன் உருவத்துக்கு மாறி இங்கே வந்தேன். ஆனால் அந்த சக்தி வாய்ந்த பொருளை நான் ஏற்கனவே உண்டு விட்டேன். அப்படியிருந்தும் நீ எப்படி என்னை வென்றாய்? சக்தி வாய்ந்த பொருளை உண்டாயா? நான் அனைவரிடம் நம்பிக்கை, தைரியம், அதற்கு பிறகு மனிதாபிமானத்தை பற்றி பேசினேன். இவை அனைத்தும் என் குடும்பத்தோடு இருக்கும் வரை எந்த தீய சக்தியாலும் எங்களை அழிக்க முடியாது. ஆனால் நீ உண்டது என்ன? அவன் பொய்யை உண்டான் சகோதரா. ஆரம்பத்திலேயே இவனுடைய பொய்யை பற்றி நான் நன்றாக தெரிந்து கொண்டேன். அதனால் அனைத்தையும் விட சக்தி வாய்ந்த பொருள் என கூறி நான் அவனுக்கு மோதகத்தை கொடுத்து விட்டேன். என்ன, சங்காசுரனையை ஏமாற்றி விட்டீர்களா? நீ ஓய்வெடுத்துக் கொள் கார்த்திகேயா, இனி இவனை நான் பார்த்துக் கொள்கிறேன். என்ன, பகலிலே நட்சத்திரம் தெரிகிறதா? இப்பொழுது உண்மையான நட்சத்திரங்களும் தெரியும். அம்மா,
உங்களைப் போல பிள்ளையை பெற்றெடுக்க நான் புண்ணியம் செய்திருக்கிறேன். அம்மா, நீங்கள் செய்த மோதகத்தை எல்லாம் சங்காசுரன் உண்டு விட்டானா? இப்பொழுது என்ன செய்வது? நாங்கள் பட்டினியாக இருக்க வேண்டுமா? கணேசா, ஒரு தாய் தன் குழந்தையை எப்பொழுதும் பட்டினியோடு இருக்க விட மாட்டாள். இப்பொழுதே மோதகம் செய்து தருகிறேன். ஓம் ஸ்ரீ கணேசாய நமக. ஓம் ஸ்ரீ கணேசாய நமக. ஓம் ஸ்ரீ கணேசாய நமக. பாலகணேசா, என் இல்லத்தின் மீதும் குடும்பத்தின் மீதும் உன்னுடைய அருள் எப்பொழுதும் இருக்க வேண்டும். தாங்கள் வந்துவிட்டீர்களா சுவாமி? பிரசாதம். ராணி இந்துமதி, எனக்கு ஒரு விஷயம் புரியவில்லை. என்னை போன்ற பேரழகுடைய கணவனை விட்டுவிட்டு உன்னுடைய மனம் இவ்வளவு பெரிய தொந்தியுடைய, இவ்வளவு நீளமான தும்பிக்கை உடையவன் மீது எப்படி செல்கின்றது? நான் அரசன் சித்ராங்கதன். என்னை போன்ற பேரழகன் யாராவது? பிரபு, நான் காட்டிற்கு வேட்டையாட செல்கின்றேன். பாலகணேசா, அவரை மன்னித்து அருளுங்கள். அவர் பேசியதற்கு நான் தங்களிடம் மன்னிப்பு கோருகிறேன். கருணை காட்டுங்கள். உங்களது அருளும் அன்பும் எங்கள் மீது இருக்க வேண்டும். நீ கூறுவது சரிதான் அகம். நந்திக்கு தொட்டதற்கெல்லாம் அதிகமாக கோபம் வருகிறது. எவ்வளவு பெரிய கோபக்காரன்! கோபம் வந்துவிட்டால் அவனுடைய முகம் மிகவும் கோரமாக மாறிவிடும். ஐயோ, சிறு குழந்தைகள் மட்டுமில்லை, பெரியவர்கள் கூட அந்த முகத்தை பார்த்தால் மிகவும் அச்சப்படுவார்கள். என்ன? ஐயோ, இல்லை, தனியாக இல்லை, நாம் இருவரும் சேர்ந்தே நந்திக்கு சரியான பாடம் புகட்ட வேண்டும். அப்பொழுதுதான் தினமும் அவன் இது போன்ற நம் உடலை அமுத்தி விடுவான். சேவகனே, இவ்வளவு பலமாக வேண்டாம். நிதானமாக, நிதானமாக. உனது தேகத்திற்குள் அந்த நந்தியின் ஆவி இறங்கிவிட்டதா? நந்தி, நீயா? இல்லை, அது வந்து நாங்கள் இருவரும். என் முகம் கோரமாக இருக்கிறதா? இப்பொழுது உங்கள் இருவரையும் நான் அச்சுறுத்துகிறேன். உன்னுடைய ஜாடை மொழி பேச்சுக்கு ஒரு முடிவு கட்டுகிறேன். முடியவில்லை நந்தி தேவா, மனசாட்சியே இல்லையா? என்ன நந்தி, என்ன நேர்ந்தது உனக்கு? ஏன் இவ்வளவு கவலையோடு இருக்கிறாய்? மீண்டும் அந்த அகமும் பகமும் உன்னை தொந்தரவு செய்தார்களா என்ன? இல்லை பிரபு, அகம் பகமால் எனக்கு எந்த தொந்தரவும் கிடையாது. அவர்களுக்கு பாடம் புகட்ட எனக்கு தெரியும். அரசர் சித்ராங்கதனை நினைத்தால்தான் எனக்கு கவலையாக உள்ளது. பிரபு, அவர் எப்பொழுதும் தங்களை பற்றி குறை கூறிக்கொண்டே இருக்கிறார். தாங்கள் ஏதாவது செய்யுங்கள் பிரபு. அரசி இந்துமதி மிகப்பெரிய பக்தை என்பது தங்களுக்கு நன்றாக தெரியும் அல்லவா? அமைதி நந்தி, அமைதி. அரசன் சித்ராங்கதன் உருவமே அவனுக்கு சங்கடத்தை ஏற்படுத்திவிடும். நந்தி, யாரது? என் முன்னால் வா. இதோ உன் முன்னால் வந்துவிட்டேன். கூறு. அது நான் வேட்டையாடுவதற்காக வழி தவறி வந்து மாட்டிக்கொண்டேன். அரண்மனைக்கு செல்லும் வழியை காட்ட முடியுமா? நீ அரசன் சித்ராங்கதன் தானே? பேரழகன் அல்லவா?
உன்னை திருமணம் செய்து கொள்ளலாம் என்று விரும்புகிறேன். பிறகு நாம் இருவரும் சேர்ந்தே வேட்டையாடலாம். அதன் பிறகு நீ தொலைந்து போகும் பேச்சுக்கே இடம் கிடையாது. ஏனென்றால் இந்த காடு எனக்கு சொந்தம். இங்கிருக்கும் ஒவ்வொன்றும் எனக்கு அடிமையாகும். இது அந்த அரக்கியின் காடாயிற்று. அரசர் வேறு அடர்ந்த காட்டிற்குள் சென்று விட்டாரு. வேண்டாம், நாம் அரசியிடம் கூற வேண்டும், இல்லை எனில் தவறு நடந்துவிடும். இல்லை பாலகணேசா, ஏன் இவ்வாறு நிகழ்கிறது? என் கணவனை அந்த அரக்கி, இல்லை இல்லை, நான் என் பிரபு பாலகணேசனிடம் உதவி கேட்க வேண்டும். ஓம் ஸ்ரீ கணேஷாய நமகா, ஓம் ஸ்ரீ கணேஷாய நமகா, ஓம் ஸ்ரீ கணேஷாய நமகா. கோ 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 குரும தேவ தேவ குரும தேவ. இந்த ஸ்லோகம் எவ்வளவு கடினமாக உள்ளது. உஷகா, ஸ்லோகம் கடினமாக இல்லை, உனது அறிவுதான் கடினமாக இருக்கிறது. பிரபு பிரபு பிரபு! என்ன நந்தி, என்ன நேர்ந்தது? அரசர் சித்ராங்கதனை ஒரு அரக்கி பிடித்து வைத்துள்ளார் பிரபு. அவள் அவரை திருமணம் செய்து கொள்ள எண்ணுகிறார் பிரபு. ஒருவேளை இதற்கு அந்த அரசர் சம்மதிக்கவில்லை என்றால் அவள் அவரை கொன்று விடுவாள். ஒரு வழியாக அரசனின் அந்த பேரழகு உருவம் அவனை தர்ம சங்கடத்தில் ஆழ்த்தி விட்டதா? சரி வா மூஷகா, இன்று உனக்கு பாடம் முடிந்தது. வா, இன்று அந்த அரக்கிக்கு நாம் சரியான பாடத்தை புகட்டுவோம். ஒப்புக்கொள் அரசனே, என்னை திருமணம் செய்து கொள். இல்லையே இப்படியே கிடந்து நீ இறந்து விடுவாய். அதன் பிறகு அனைவரும் என்னை குறை கூறுவார்கள். நான் உன்னை வேண்டுமென்றே கொன்றுவிட்டேன் என்று. திருமணம் செய்து கொள்ள உனக்கு மிகவும் அவசரமா அரக்கியே? நீங்கள் அனைவரும் யார்? அது சரி, பண்டிதர்களா? எனக்கு திருமணம் செய்து வைக்க வந்திருக்கிறீர்களா? அரக்கியே, அந்த அரசனை விட்டுவிடு. நான் உனக்கு உறுதி அளிக்கிறேன், நான் உன்னை ஒன்றும் செய்ய மாட்டேன். நீ என்னை அச்சுறுத்துகிறாயா? என்னையா? என்னை கண்டு இந்த உலகமே அஞ்சும். நீயோ என்னை அச்சுறுத்த கிளம்பி வந்து விட்டாய். நினைவில் கொள், இது என்னுடைய காடு, இங்கு என்னுடைய ஆட்சிதான் செல்லும். இங்கிருக்கும் இலைகள் கூட என்னை கேட்டுத்தான் அசையும். செல்லுங்கள், இங்கிருந்து சென்று விடுங்கள். நான் செல்வதற்காக அல்ல, உனக்கு பாடம் புகட்டுவதற்காக வந்திருக்கிறேன். இவர்கள் அனைவரையும் பிடித்து கொன்று விடுங்கள். பார்த்தாயா உன் கூட்டாளிகளை நான் என்ன செய்திருக்கிறேன் என்று? எவ்வளவு துணிச்சல் இருந்தால் என்னை கொண்டு விடுவேன் என்று என்னிடமே வந்து கூறுவாய்? அஞ்சு விடுவேன் என்று நினைத்தாயா? இப்பொழுது எனக்கும் ஒரு ஆசை வந்துவிட்டது. நீ என்னை கொல்ல வேண்டும், என்னை அச்சுறுத்த வேண்டும். என்ன, தவறாக ஏதேனும் கூறிவிட்டேனா? இல்லை அரக்கியே, நீ தவறாக எதுவும் கூறவில்லை. என் பக்தர்கள் என்னிடம் மனதார ஏதாவது கேட்டுவிட்டால் அதை அவர்களுக்கு அப்படியே கொடுத்து விடுவேன். என்ன, அவர்களுடைய பக்தி உண்மையாக இருக்க வேண்டும். நீ உண்மையான மனதோடு பக்தியோடு கேட்டாய், அதனால் உன்னுடைய விருப்பத்தை நான் அவசியம் நிறைவேற்றுவேன். ததாஸ்து. என்ன என்ன ததாஸ்து? அச்சுறுத்தும் வேலை என்னுடையது, உன்னுடையது அல்ல. நான் அஞ்ச மாட்டேன், யாரையும் கண்டு அஞ்ச மாட்டேன்.
மன்னித்து விடு, என்னை விட்டு விடு. நான் வாக்களிக்கிறேன், இனி இந்த பூலோகத்திற்கு வரவே மாட்டேன், வரவே மாட்டேன். இங்கிருந்து சென்று விடு, இனி மறந்தும் இந்த பக்கம் வந்து விடாதே. பாலகணேசா, என்னை மன்னித்து விடுங்கள். என்னுடைய பேரழகால் நான் பித்து பிடித்து அலைந்திருக்கிறேன். அதனால் நல்லது எது கெட்டது எது என்பது தெரியாமல் இருந்து விட்டேன். பிரபு, நான் தங்களையும் மிக தவறாக பேசிவிட்டேன். என்னை போன்ற பாவியை தயவு கூர்ந்து மன்னித்து விடுங்கள். மன்னியுங்கள் பிரபு. பாலகணேசா, தங்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகள். என் கணவனின் உயிரை நீங்கள் காப்பாற்றி விட்டீர்கள். பாலகணேசா, நான் எப்பொழுதும் அரசி உங்களுக்கு பூஜை செய்யும் போது அவளை தடுப்பேன். ஆனால் இன்றோ இவளுடைய உண்மையான பக்தியால் தான் நான் உயிர் பிழைத்துக் கொண்டேன். இன்றிலிருந்து அரசி மட்டும் கிடையாது, தினமும் நாங்கள் இருவருமே தங்களை பூஜிப்போம். அரசே, மிக்க மகிழ்ச்சி. இப்பொழுது உன் அழகை கண்டு உனக்கு அகந்தை இல்லை. உன் மனைவியின் உண்மையான பக்தியாலும் நற்காரியங்களாலும் நீ இங்கு நலமோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். அசுர அரசே, அசுர அரசே, அசுர அரசே, அசுர அரசே, அங்கே ஏனில் கட்காசுரா, எந்த விக்னாசுரனை கண்டு மூ உலகமும் அஞ்சுமோ அந்த விக்னாசுரனின் காவலாளி காய்ந்த இலையை போன்று யாரை கண்டு இப்படி நடுநடுங்குகின்றான்? அசுர அரசே, இது அச்சம் கிடையாது, இது என் கோபம். மகாரிஷி அர்ஜுன் தங்கள் கட்டளைகளை உதாசீனப்படுத்தி விட்டார், மீண்டும் யாகம் செய்கிறார். அவருக்கு அவ்வளவு துணிவா? எனது கட்டளையை உதாசீனப்படுத்துகிறாரா? கானாசுரா, சிங்காசுரா, சகோதரர்கள் இருவரும் உடனே மகரிஷி ஆசிரமத்திற்கு செல்லுங்கள். அவருக்கு நீங்கள் கொடுக்கும் அந்த மரண தண்டனையை கண்டு இந்த மூ உலகத்தில் யாரும் என் கட்டளையை உதாசீனப்படுத்த கூடாது. அப்படியே செய்கிறோம் அசுர அரசே. அந்த மகரிஷிக்கு அவ்வளவு துணிச்சலா? எனது அசுரர்களை இந்த நிலைமைக்கு ஆளாக்கி விட்டாரா? அசுர அரசே, தாங்கள் கட்டளையிட்டால் இந்த நிமிடமே மகாரிஷி அர்ஜுனனின் சிரசை துண்டித்து தங்களது பாதங்களில் காணிக்கையாக்குகிறேன். வேண்டாம் தன்காசுரா, எனது வீரர்களை இந்த நிலைமைக்கு ஆளாக்கி அந்த மகரிஷி எனக்கு சவால் விட்டிருக்கின்றார். இந்த சவாலை நான் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். தங்கள் விருப்பப்படியே செய்யுங்கள் அரசே. ஆனால் இவர்கள் இருவரின் நிலையை பார்க்கும் பொழுது தாங்கள் எதற்கும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அசுர அரசே. ஒருவேளை அரசே. என்ன? மன்னித்து விடுங்கள் அரசே. நீ மன்னிப்பு கோர வேண்டிய அவசியம் இல்லை தன்காசுரா. எனது ஆயுதங்களை உடனடியாக தயாராகவை. இவர்களை இந்த நிலைமைக்கு ஆளாக்கியவர் யார் என தெரியவில்லையே. இதையும் உண்ணுங்கள். போதும் 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 பார்வதி, எவ்வளவு என்னால் உண்ண முடியும்? ஏன், என் கையால் சமைப்பது உங்களுக்கு பிடிக்கவில்லையா? இப்பிரபஞ்சத்திலேயே உன்னை போல் சமைக்க வேறு எவர் இருக்கிறார் பார்வதி? இந்த பாலகணேசன் எங்கே போனான் என்று தெரியவில்லை. இன்று அவனுக்காக நான் நிறைய மோதகங்களை வேற செய்து வைத்திருக்கிறேன். அவன் வர இன்னும் நேரம் இருக்கிறது பார்வதி. அப்படியென்றால்? அப்படியென்றால் மனித குலத்தினை காப்பாற்றும் மிகப்பெரிய பொறுப்பை அவனிடம் அளித்துள்ளேன். மகாதேவா, நமது மகன் இன்னும் சிறியவன் தானே?
அவனுக்கு ஏதாவது நேர்ந்து விட்டால் நான் தங்களை மன்னிக்கவே மாட்டேன். பார்வதி, உன்னுடைய மகன் பால கணேசன் படைப்பின் அதிபதி. அவனுக்கு ஏதாவது நேர்ந்து விட்டால் அது படைப்பின் இறுதி கட்டமாகிவிடும். அப்படி என்றால் எல்லாவற்றையும் என்னால் விளக்க முடியாது பார்வதி. அது இந்த பழங்கள் மிகவும் ருசியாக இருக்கிறது. பகம் பிரபு, அகம் கூறுவது என்னவென்றால் பிரச்சனை பெரியதாக கொண்டே இருக்கிறதாம். தாங்கள் மகரிஷியை காப்பாற்ற இப்பொழுதே செல்ல வேண்டுமாம். நீ நிம்மதியாக பழங்களை சாப்பிடு. இவ்வளவு ருசியான பழங்களை ஒரு மூடன் தான் வேண்டாம் என்று சொல்லிவிட்டு செல்வான். ஓம் ப்ரோர் புவ ஸ்வாஹ. மகரிஷிகளே, நான் கூறுவது உங்கள் செவிகளில் விழவில்லையா? நான் யாகத்தை நிறுத்துமாறு கூறினேன். மகரிஷிகளே, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய ஸ்வாஹ. மதிப்பிற்குரிய முனிவர்களே, சீடர்களே, இந்த யாகத்தை மட்டும் நிறுத்திவிடக் கூடாது. உத்தரவு மகரிஷி அவர்களே. ஓம் பூர்புவஸ்வஹ ஸ்வாஹா. மகரிஷி, யாகத்தை நிறுத்தாமல் எதற்காக என் முன்னால் வந்து நிற்கிறீர்கள்? உங்களுக்கு மரண தண்டனை கிடைக்கும். வாழ்வும் மரணமும் உனது கைகளில் இல்லை அசுரா. ஆனால் நீ உயிரோடு இருக்க வேண்டும் என்று விரும்பினால் இப்பொழுது இந்த நொடியே இங்கிருந்து நீ சென்றுவிடு. இனி எப்பொழுதும் இந்த பக்கம் திரும்பி பார்த்து விடாதே. இவ்வாறு கூறி என்னை நீங்கள் அவமதிக்கவில்லை. உமது மரணத்திற்கே அழைப்பு விடுத்துள்ளீர்கள். உயிரை விட தயாராக இருங்கள். நீ யார் சிறுவனே? இவர்கள் அனைவரும் யார்? நீ என்ன அசுர அரசன் விக்னாசுரா? பாலகணேசரை பற்றி தெரியாது என்கிறாயே. அதுவும் வீராதி வீரர் பாலகணேசன், நாங்கள் இவருடைய நண்பர்கள், தெரியாது என்கிறாய். அவர் அகம், அவர் பகம், இவர் நந்தி, நானோ பாலகணேசருக்கு மிகவும் பிடித்த மூஷிகனாவேன். மூஷகனோ விதூசகனோ, உயிர் மீது ஆசை இருந்தால் சென்று விடுங்கள். தாயின் மடியில் சென்று ஒளிந்து கொள்ளுங்கள். அசுர அரசே, இப்படி வெறுக்கத்தக்க வகையில் பேசுவது ஒரு அரசனுக்கு அழகல்ல. உங்கள் சக்திகளை உலக நன்மைக்காக பயன்படுத்துங்கள். ஏன் தேவையின்றி அதை வீணடிக்கின்றீர்கள்? எனது விருப்பம் நான் என்ன வேண்டுமானாலும் செய்வேன். என்னை தடுக்க இங்கு யாரும் இல்லை. நான் உன்னை தடுப்பேன் விக்னாசுரா. உன்னுடைய தீய சக்திகளை நான் அழித்து விடுவேன். ஏற்று பெய்த மழையில் இன்று முளைத்த புல் போல் இருக்கின்றாய். இந்த அசுர அரசனை கொல்வதை பற்றி பேசுகிறாயா? உன் வார்த்தைக்கு சக்தி இருந்தால் இப்போது வா, வந்து என்னை கொல், கொன்றுவிடு. இனி இவன் கதி என்னாகுமோ? ஏன் அசுர அரசே, என்னுடைய பக்தர்கள் உண்மையான மனதோடு என்னிடம் ஏதாவது கேட்டுவிட்டால் அதை நான் அவர்களுக்கு நிச்சயம் கொடுத்து விடுவேன். ஆனால் அவர்கள் பக்தி உண்மையாக இருந்தால் போதும். தாங்களும் மனதார கேட்டு விட்டதால் தங்கள் விருப்பத்தை நான் நிச்சயம் நிறைவேற்றுவேன். ததாஸ்து. Ah!
இப்பொழுதும் நேரம் இருக்கிறது விக்னாசுரா, உன்னுடைய சக்திகளை நற்பணிக்காக அர்ப்பணிக்கிறேன் என்று கூறினால் நான் உன்னை விட்டு விடுகின்றேன். மாயாவி சிறுவனே, இங்கிருந்து ஒருமுறை நான் வெளியே வந்து விட்டால் பிறகு உன்னையும் உனது குடும்பத்தையும் இதே இடத்தில் புதைத்து விடுவேன். ஆள்தான் வளர்ந்திருக்கிறாய் அசுர அரசே, ஆனால் இன்னும் மூளை வளரவில்லையே. வேண்டாம், உனக்கு நான் கொடுத்த வாய்ப்புகளை நீ இழந்து விட்டாய் விக்னாசுரா. விக்னாசுரனின் அட்டுழியங்களிலிருந்து காப்பாற்றியதற்காக தங்களுக்கு என்னுடைய நன்றிகள் பாலகணேசா. இன்றிலிருந்து தாங்கள் தடைகளை தகர்த்தெறிபவர் என்ற பெயரால் போற்றப்படுவீர்கள். தடைகளை தகர்த்தெறியும் பாலகணேசா. மகரிஷி, தங்கள் போற்றுதல் எல்லாம் சரிதான், ஆனால் தங்கள் ஆசிரமத்தில் நான் உண்பதற்கு மோதகம் இருந்தால் தயவு செய்து சீக்கிரம் கொண்டு வாருங்கள், எனக்கு பசியாக உள்ளது. என்னடா செய்கிறாய்? பிரபு, அதோ மேலே பாருங்கள், மோதகமும் லட்டும் இங்கே உள்ளன. அது மிகவும் உயரத்தில் இருக்கிறது. இப்பொழுது நான் என்ன செய்வது? நான் உன் மீது ஏறி முயற்சி செய்து பார்க்கிறேன். மோதகம். பால கணேசா, அது என்ன சத்தம் பால கணேசா? அம்மா, அம்மா, நான் ஒன்றும் செய்யவில்லை அம்மா. இந்த மோதகங்களை அந்த மூஷகன் தான் கீழே சேர்ந்து விட்டான், அவன் தான் மேலே ஏறினான். என்னை பாருங்கள், அவ்வளவு உயரத்தில் என் கை கூட எட்டாது. எவ்வளவு தொந்தரவு செய்கிறீர்கள் நீங்கள் எல்லாம். எனக்கு இரண்டு கிடைத்து விட்டது. இது என்ன? என்ன செய்வதம்மா, தங்களுக்கே தெரியும் அல்லவா எனக்கு லட்டு எவ்வளவு பிடிக்கும் என்று. அப்படியா, நான் அறிவேன்.
சங்கர் ஜி கா டமரூபாஜே, பார்வதி கா நந்தன் நாச்சே. சங்கர் ஜி கா டமரூபாஜே, பார்வதி கா நந்தன் நாச்சே. பர்ஃபீலே கைலாஷ் சிகர் பர் ஜெய கணேஷ் கீ தூம். அஜய் ஹோ, அஜய் ஹோ, அஜய் ஹோ, அஜய் ஹோ, அஜய் ஹோ. சங்கர் ஜி கா டமரூ பாஜே, பார்வதி கா நந்தன் நாச்சே. பர்ஃபீலே கைலாஷ் சிகர் பர் ஜெய கணேஷ் கீ தூம். மூஷக கண சப் பாகே சர்பட் ஹோ, மனமோஹக மன பாவன நட்கட் மூஷக கண சப் பாகே சர்பட். விக்னு விநாயக சங்கட மோசன, வக்ர துண்ட கஜராரே லோச்சன், ஜூமே காயே பால கணேஷ். பக்த ஜனோகே கட்டே கலேஷ், இத்தனா ஜாதா ஷோர். பார்வதி ஆயி உஸ் ஓர், டர்கர் மாதா உமா கே ஆகே, தும் தபாகர் மூஷக் பாகே. பர் அப்னி துன் மே மஸ்த் கஜானன், திரக் ரஹே ஹை பூல் கே தன்வன். கணேசா, என்ன நடக்கிறது இங்கே? இப்படி சத்தம் போடாதே. உன்னுடைய தந்தை தவத்தில் மூழ்கி இருக்கிறார், அவரை தொந்தரவு செய்யக்கூடாது. மன்னித்து விடுங்கள் அம்மா. அவருடைய பொருட்களை பரிகாசம் செய்யக்கூடாது, அவருக்கு கோபம் வந்துவிடும். அலக் நிரஞ்சன், அலக் நிரஞ்சன். வணங்குகிறேன் ஆச்சாரியரே. சிரஞ்சீவி பவ, நான் உனது தந்தை அந்த பரமசிவனை தரிசனம் செய்ய வந்துள்ளேன். மன்னிக்க வேண்டும் முனிவரே, அவர் இப்பொழுது தவத்தில் மூழ்கி இருக்கிறார், தங்களால் அவரை தரிசிக்க இயலாது. நான் வெகு தொலைவில் இருந்து ஒரு முக்கிய காரியமாக வந்திருக்கிறேன், அவரை தரிசனம் செய்வது எனக்கு மிக அவசியம். அவரை இப்பொழுது தொந்தரவு செய்தால் அவருக்கு மிகவும் கோபம் வந்துவிடும். தாங்கள் சென்று பிறகு வாருங்கள். நீ என்னை அவமதிக்கின்றாய் பாலகனே. நான் பரமசிவனை நிச்சயம் தரிசனம் செய்வேன். அது நடக்காது முனிவரே. அரியா சிறுவனே, பரசுராமனின் கோபத்தை பற்றி உனக்கு தெரியாது. அச்சுறுத்தலுக்கு நான் அஞ்ச மாட்டேன் முனிவரே. தாங்கள் இங்கிருந்து செல்வதுதான் தங்களுக்கும் நல்லது. மிகப்பெரிய அவமானம். இதுவரை தேவர்கள் கூட இவ்வளவு துணிச்சலாக எனது பாதையை தடுத்ததில்லை. தங்களின் ஆணவத்தை எதிர்க்கும் துணிவு என்னிடம் இருக்கிறது. இதற்கு மேல் முன்னேறி வராதீர்கள். ஆ!
நீ பெரிய சாகசக்காரனா பாலகனே, இப்போது எனது தாக்குதலை எப்படி சந்திக்கப் போகிறாய்? பிரபு, இது இறைவனின் ஆயுதமாயிற்றே. பரசுராமா, மன்னித்து விடுங்கள் இறைவனே, என்னை மன்னித்து விடுங்கள். கோபத்தால் நான் மிகப்பெரிய தவறிழைத்து விட்டேன். இவ்வளவு கோபமா? தாங்கள் எல்லாம் முனிவர்கள், இதற்காகத்தான் வரம் கேட்கிறீர்களோ? அரியா பிள்ளைகளிடமா சக்தியை காட்டுவீர்கள்? தாயே பார்வதி தேவி, என்னை மன்னித்தருளுங்கள். வேறு வழியின்றி இப்படி ஒரு தவறினை செய்துவிட்டேன். மன்னியுங்கள் தாயே, மன்னியுங்கள். தாங்கள் எங்களிடம் மன்னிப்பு கேட்பதால் என் மகனின் உடைந்த தந்தம் மீண்டும் இணைந்து விடுமா? அது மீண்டும் இணைய வாய்ப்பில்லை தாயே. ஆனால் உடைந்த இந்த தந்தம் நிச்சயம் வீணாகி விடாது. பாலகணேசன் உடைந்த இந்த தந்தத்தால் மிகப்பெரிய காரியங்களை செய்யப் போகிறார் தாயே. அதை மூ உலகமும் போற்றி புகழப்போகின்றது. அது மட்டுமல்ல, அவரை ஏக தந்தம் என்றும் மக்கள் அறிவார்கள் தாயே. இந்த ஏக தந்த பால கணேசரை மனதார வணங்குகிறேன் தாயே, மனமார வணங்குகிறேன். தாங்கள் எப்படி உள்ளே வந்தீர்கள்? நந்தி தங்களை தடுக்கவில்லையா? நந்தி என்னுடைய தாசன், என்னை எவ்வாறு அவன் தடுப்பான்? ஆனால் நான் அவனை காவலுக்கு அமர வைத்தேன். என் கட்டளையை அவன் இப்படி அவமானப்படுத்த கூடாது. ஆனால் நான் உன்னுடைய கணவன், எதற்காக என்னை தடுக்க நினைக்கிறாய்? நந்தி செய்தது சரியில்லை, ஆனால் அவன் மட்டும் என்ன செய்வான்? சுவாமியின் பக்தன் ஆயிற்றே, தன் சுவாமியை தடுக்கும் துணிச்சல் அவனுக்கு இருந்திருக்காது. என்னை பாதுகாக்க எனக்கு ஒருவன் வேண்டும். அவன் புத்திசாலியாக, துணிச்சல் மிக்கவனாக, என் கட்டளைக்கு கீழ்ப்படிபவனாக, அப்படிப்பட்டவனை நானே உருவாக்குகிறேன். संकल्प ये मन में मां गौरी छूट गई जतन में दिव्य कला से रचा मात ने पुतला
அம்மா. மகனே கணேசா. கூறுங்கள் அம்மா. இதோ பார் மகனே, நான் குளியல் அறைக்கு குளிக்க செல்கிறேன். நீ வாயிலில் அமர்ந்து கொள். நானே கூறும் வரை யாரையும் உள்ளே வர நீ அனுமதிக்க கூடாது. உத்தரவு அம்மா. யாரையும் உள்ளே வர நான் அனுமதிக்க மாட்டேன். நீங்கள் நிம்மதியாக செல்லுங்கள். நில்லுங்கள், மன்னிக்க வேண்டும் பிரபு, தாங்கள் உள்ளே செல்ல முடியாது. அது இருக்கட்டும் சிறுவனே. நீ யார்? எதற்காக என்னை நீ தடுக்கிறாய்? நான் பார்வதியின் புதல்வன் கணேசன். என் தாயிட்ட கட்டளைப்படி நான் நடக்கிறேன். அவருடைய கட்டளை என்னவென்றால், அவரே வந்து கூறும் வரையில் நான் எவரையும் உள்ளே அனுமதிக்க கூடாது. பார்வதியின் புதல்வனா? ஆமெனில் இக்கட்டளை எனக்கு பொருந்தாது. ஏனென்றால் நான் பார்வதியின் கணவன். நான் செல்ல அனுமதி சிறுவனே. அது முடியாது. அம்மாவே வந்து கூறும் வரை என்னால் உள்ளே யாரையும் அனுமதிக்க முடியாது. பிடிவாதம் வேண்டாம் சிறுவனே, வழியை விடு. அது என்னால் முடியாது. என்னுடைய கோபத்திற்கு ஆளாகாதே, வழிவிடு. எல்லையில் மிகுந்த விளைவுகளை சந்திப்பார். விளைவுகள் எப்படி இருந்தாலும் சரி, சூரியன் மேற்கு உதித்தாலும் சரி, சந்திரன் தன் பாதையை மாற்றினாலும் சரி, ஆனால் நான் கொடுத்த வாக்கை மட்டும் மீற மாட்டேன். என்ன கூறினாய் சிறுவனே? அமைதி, அமைதி பிரபு. தவறு, மிக பெரிய தவறு. கோபம் கொண்டு சிவபெருமான் தவறு செய்கிறார். உடனே அவரை தடுத்தாக வேண்டும். மகனே கணேசா, தாங்கள் இப்படி பிடிவாதம் பிடிக்க கூடாது. பிடிவாதம் பிடிப்பது நான் அல்ல, என் தந்தை தான். நீ உன் தந்தையின் உத்தரவுக்கு கீழ்ப்படிய வேண்டும். அவருக்கு வழிவிடு. தந்தையின் உத்தரவுக்கு கீழ்ப்படிந்தால் தாயின் கட்டளை என்னாவது? என் தாயிட்ட கட்டளையை என்னால் என்றுமே மீற முடியாது. பிடிவாதம் வேண்டாம், பெரியவர்கள் கூறுவதை கேட்க வேண்டும். வழிவிடு. என் மனதில் முதல் இடம் என் தாயிற்கு மட்டும்தான். நான் வழியை விடமாட்டேன். எப்படியாவது இவனை இங்கிருந்து அகற்ற வேண்டும். இல்லையேல் பரமசிவனுக்கு கோபம் வந்தால் அவ்வளவுதான், தவறு நேர்ந்துவிடும். இதோ பார் சிறுவனே, நான் கூறுவதை கேட்டால் உனக்கு பரிசு கொடுக்கிறேன். பரிசு கொடுக்கிறேன் என்று கூறி என்னை வசியம் செய்கிறீர்களா? இது உங்களுக்கு அழகல்ல. எனக்கு அறிவுரை வழங்காதே சிறுவனே, தள்ளிப்போ. இது என்ன அச்சுறுத்தல? ஆனால் நான் அச்சம் கொள்ள மாட்டேன். இவனை என் வசப்படுத்த நான் பலத்தை பயன்படுத்த வேண்டும். உன்னை தண்டித்தே தீர வேண்டும். ஒன்று கருணை வரவில்லையா? எனக்கு எனது மகனை திருப்பிக் கொடுங்கள். தாங்கள் இவனுக்கு உயிர் பீச்சை அளித்தே தீர வேண்டும். இல்லையில் நானும் இங்கேயே என் உயிரை துறந்து விடுவேன். அது சாத்தியமற்றது. எனது ஆயுதத்தினால் ஒருமுறை சிரம் பிரிந்து விட்டால் மீண்டும் அது ஒன்று சேராது. அப்படி எனில் ஒரு வழிதான் இருக்கிறது.
தங்கள் ஆயுதத்தால் துண்டிக்கப்படாத வேறொரு சிறுவனின் தலையை கொண்டு வந்து சிறுவன் கணேசனின் உடலோடு இணைக்க வேண்டும். செல்லுங்கள், இதே போன்று ஒரு சிறுவனின் சிரத்தை கொண்டு வாருங்கள். அவனது சிரம் வடக்கு திசையில் இருக்க வேண்டும். அவனது தாயின் கால்களுக்கு கீழே அவன் இருக்க வேண்டும். உத்தரவு பிரபு. காலம் தாழ்த்தாமல் எங்கிருந்தாலும் உடனே கொண்டு வாருங்கள். செல்லுங்கள். மூடர்களே, என்ன இது? பிரபு, தாங்கள் இட்ட கட்டளையின்படி அந்த இடத்தில் இந்த சிறுவன் தான் கிடைத்தான். அவன் தலையை கொண்டு வந்து விட்டோம். ஆனால் இந்த தலை, சுவாமி, யோசிப்பதற்கு இது நேரமில்லை. இந்த தலையை இணைத்து கணேசனுக்கு உயிர்ப்பிச்சை கொடுங்கள். இவனுக்கு கொடுக்கும் வரம் இதுதான். பல யுகங்களுக்கு மக்கள் இவனை பூஜை செய்வார்கள். இந்த அற்புத சிறுவன் பூலோகவாசிகளுக்கு பல நன்மைகள் செய்வான். நானும் இவனுக்கு ஒரு வரம் கொடுக்கிறேன். எந்த ஒரு நல்ல காரியம் தொடங்குவதற்கு முன்பும் அனைவரும் கணேசனை வணங்கிய பின்புதான் தொடங்க வேண்டும். இப்பாலகன் வித்யா மற்றும் புத்திக்கு தலைவனாவான். ஒவ்வொரு ஆலயங்களிலும் இல்லங்களிலும் இவன் இருப்பான். மக்கள் இவனுக்கு இனிப்பு படைத்து இவனை பூஜிப்பார்கள். எனது மகன் மிகவும் புத்திசாலியாகவும் பலசாலியாகவும் இருப்பான். இவனை எனது சேனைப்படையின் தளபதியாக நியமிக்கிறேன். வாங்க வாங்க, யார் வேகமா போறாங்கன்னு பாக்கலாம். கொஞ்சம் அமைதியாரு அக்கம். போன முறை என்ன நடந்ததுன்னு உனக்கு தெரியும்ல. மறுபடியும் நந்தி தேவருக்கு கோபம் வந்ததுன்னா அதுக்கப்புறம் ஒன்னவர் என்ன பண்ணுவாருனே தெரியாது. ஏற்கனவே நீ பேசுறது புரியாது, அப்புறம் சுத்தமா சத்தமே வராம போயிட போகுது. என்ன சிரிக்கிறியா? நான் இவ்ளோ சொல்லியனே இந்த மாதிரி பண்றேன்னா அப்புறம் உனக்கு தான் பிரச்சனை. யார்
அடுத்தது எனக்கு முன்னால் வந்து நில்லுங்கள். இங்க இருக்க கீழே பார். நாங்கள் தெரியாமல் தான் உன்னை எடுத்து விட்டோம். எங்களை மன்னித்து விடு. உனக்கு நான் யார் என்று தெரியுமா தெரியாதா? தெரியாது. நீ யார் என்று எனக்கு தெரியாது. ஏ மூஷகா, உனக்கு இவர் யார் என்று தெரியுமா? இல்லை பிரபு, எனக்கும் இவரை யார் என்றே தெரியவில்லை. என்னுடைய பெயர் சஞ்சனாசூர். என்னை தேவையில்லாமல் சீண்டி நீ தவறு செய்து விட்டாய் பாலகா. நான் இப்பொழுதே உன்னை கொல்ல போகிறேன். சஞ்சனாசுரன், இப்படியும் ஒரு பெயர் இருக்கிறதா? சஞ்சனாசூர், உனக்கு இவ்வளவு திமுறா? நீ யார் என்று கூறு. நான் தான் பாலகணேசன். ஓ, நீதானா அது? நீயே வந்து என்னிடம் ஆட்டிக்கொண்டாய். உன்னிடம் இருந்தே ஆரம்பிக்கிறேன். அதன் பிறகு கைலாசத்தில் இருக்கும் உனது குடும்பத்தை கொன்று கைலாசத்தை நானே ஆட்சி புரிவேன். முதலில் என்னிடம் உனது திறமையை காட்டு, பிறகு என்னுடைய தந்தையை காணலாம். ஏய் பாலகா, உன்னை நான் என்ன செய்வது? முதலில் எனது பலத்தை பார், பிறகு உன்னை பற்றி நீ பேசலாம். என் பராக்கிரமத்தின் பலத்தை பார்த்தாயா? சஞ்சனாசுரா, உன்னுடைய இந்த பலத்தை அப்பாவி மக்களிடம் காட்ட நினைத்தால் உன் கதை முடிந்து விடும் என்பதை தெரிந்து கொள். உன்னால் என்னை என்ன செய்ய முடியும்? கொன்று விடுவாயா? கொன்றுவிடு. என்னுடைய விருப்பமே அதுதானே, கொன்றுவிடு. சஞ்சலா, அச்சோ, என்ன என்ன வாயிற்று? சஞ்சலா, உன்னுடைய கதை முடிந்தது. சஞ்சனாசுரா, என் பக்தர்கள் என்னிடம் உண்மையாக எதை கேட்டாலும் அதை கொடுத்து விடுவேன். ஆனால் அவர்கள் கேட்பது உண்மையாக இருக்க வேண்டும். நீ உண்மையாகவே இதை வேண்டிக் கொண்டதால் நான் உன் விருப்பத்தை நிச்சயம் நிறைவேற்றுவேன். ததாஸ்து. இருக்கும் வரை பாலகணேசனுக்கு எந்த ஒரு ஆபத்தும் ஏற்படாமல் பார்த்துக் கொள்வேன். இப்பொழுது நான் அதிக கோபத்தில் உள்ளேன். உங்களை அவ்வளவு எளிதில் விட்டுவிட மாட்டேன். சகோதரா, ஓடிவிடலாம். நம் உயிரை காப்பாற்றிக் கொள்ளலாம். எங்கே ஓடுகிறாய் சஞ்சலா? Oh!
தங்களுக்கு தங்களுக்கு ஒன்றுமாகவில்லையே. நந்தி தேவரே, தாங்கள் என்னோடு இருக்கும் வரை எனக்கு எதுவும் நடக்காது. மிக்க நன்றி பிரபு. பிரபு, என்னை கீழே இறக்கி விடுங்கள். வா மூஷிகா. பிரபு, எனக்கு மிகவும் அதிகமாக பசிக்கிறது. தாயாரின் கைகளில் செய்த மோதகத்தை சாப்பிட வேண்டும் போல் இருக்கிறது. மோதகமா? வா போகலாம். கேக்காம இப்ப அழுது என்ன பிரயோஜனம்? சொன்ன கேளு, அழாத. சொல்லு, பால கணேசரே வந்து எங்களை காப்பாத்துங்கன்னு சொல்லு, சத்தமா சொல்லு.